ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் இந்த கொரோனா தாக்கத்தை பற்றி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல செய்திகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா தற்போது அந்த கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் இந்த தற்போது அந்த கொரோனா இரண்டாவது அலைக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த கொரோனா தடுப்பூசி போட நிறைய பேர் தற்போது முன் வந்துட்டு இருக்காங்க. இன்னடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா மூணாவது அலை வேறு ரொம்பவே சீக்கிரமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் மேலும் தற்போது 11 மாவட்டங்களில் இந்த கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா கோவை, சென்னை, சேலம், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், கடலூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் தற்போது இந்த கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 100 மேலே கொரோனா தாக்கம் தற்போது வந்துட்டு இருக்கு அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உயிரிழப்புகள் எல்லாமே ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது. இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த கொரோனா மூணாவது அலை சீக்கிரமே வரும் அப்படிங்கிறதுனால தற்போது 11 மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் வரும் நாட்களில் ஊரடங்கு இப்படியே தான் இருக்கும். இதே மாதிரியான ஊரடங்கு தான் அடுத்த ஒரு 30-40 நாள் இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த கொரோனா தடுப்பூசி போட முன் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வரும் புதன்கிழமை முதல் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களையும் தனியார் மருத்துவமனையிலையும் இலவச தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கிட்டாலே இந்த கொரோனா தாக்கத்தை கண்டிப்பாக நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.